நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சம், பிறப்பு, வளர்ப்பு ஆகியவற்றை பற்றிய தலைப்பு தொடங்குகிறது. நபி அவர்களின் வம்சமும் குடும்பமும். நபி அவர்களின் வம்சம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சத் தொடர் மூன்று வகையாக பிரிகின்றது. முதலாவது, அனைத்து வரலாற்று ஆசிரியர்களும் வம்ச இயல் வல்லுநர்களும் ஒருமித்த கருத்து கொண்டிருப்பது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் தொடங்கி அத்னானில் முடிகிறது. இரண்டாவது, இதில் மிகுந்த கருத்து வேறுபாடுகள் உள்ளன, அவற்றை ஒருங்கிணைப்பது இயலாததாகும். அது அத்னானிலிருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரையிலான வம்சத் தொடராகும். இதில் சிலர் மௌனம் காக்கிறார்கள், சிலர் அத்னானுக்கு மேல் வம்சத்தொடரை கூறக்கூடாது என்கிறார்கள், சிலர் வம்சத்தொடரை அதற்கு மேலும் கூறுவது கூடும் என்கிறார்கள். இவ்வாறு கூறுபவர்கள் வம்சத்தொடர் மற்றும் எண்ணிக்கையில் முரண்படுகிறார்கள். அவர்களது முரண்பாடான கருத்துகள் 30 தாண்டியுள்ளது. எனினும் அத்னான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வம்சத்தைச் சேர்ந்தவர் என்பதில் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது, இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரையிலானது. இதில் யூத மற்றும் கிறிஸ்தவர்களின் கருத்தையே ஏற்க வேண்டி வருகிறது. அதில் பல கருத்துகள் பொய்யானவை என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னும் சில கருத்துகள் குறித்து மௌனம் காப்பதே சிறந்ததாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய வம்ச வழியை பற்றி மேற்கூறப்பட்ட மூன்று பிரிவுகளையும் வரிசையாக காண்போம். முதல் பிரிவு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்துல்லாஹ், இப்னு அப்துல் முத்தலீப், இப்னு ஹாஷிம், இப்னு அப்து மனாஃப், இப்னு குசையி, இப்னு கிலாப், இப்னு முர்ரா, இப்னு காஃப், இப்னு லுவையி, இப்னு காலிப், இப்னு ஃபிக்ர். இந்த ஃபிக்ர் என்பவரின் பெயரால்தான் அவரை குரேஷி என அழைக்கப்பட்டு இவர் பெயராலேயே அக்கோத்திரம் அழைக்கப்படுகிறது. இப்னு மாலிக், இப்னு நலுது, இப்னு கினானா, இப்னு குஜைமா, இப்னு முத்ரிகா, இப்னு இல்யாஸ், இப்னு முலர், இப்னு நிஜார், இப்னு மாத், இப்னு அத்னான். ஆதாரம் இப்னு ஹிஷாம் தபரி. இரண்டாவது பிரிவு, இது அத்னானுக்கு மேலே உள்ளவர்கள் பற்றியது. அத்னான் இப்னு உதத், இப்னு ஹமைசா, இப்னு சலாமான், இப்னு அவுஸ், இப்னு பவுஜ், இப்னு கிம்வால், இப்னு உபை, இப்னு அவ்வாம், இப்னு நாஷித், இப்னு ஹஜா, இப்னு பல்தாஸ், இப்னு யதூலாஃப், இப்னு தாபிக், இப்னு ஜாஹிம், இப்னு நாஹிஷ், இப்னு மாக்கி, இப்னு அயில், இப்னு அப்கர், இப்னு முபைத், இப்னு துஆ, இப்னு ஹம்தான், இப்னு சன்பர், இப்னு யஸ்ரீபி, இப்னு யஹ்ஜன், இப்னு யல்ஹன், இப்னு அர் அவா, இப்னு அயில், இப்னு தைஷான், இப்னு ஐசீர், இப்னு அஃப்னாத், இப்னு ஹைஷாம், இப்னு முக்சீர், இப்னு நாஹிஸ், இப்னு ஜாரிஹ், இப்னு சமி, இப்னு மஜி, இப்னு அவுதா, இப்னு அராம், இப்னு கைதார், இப்னு இஸ்மாயில், இப்னு இப்ராஹிம். ஆதாரம் தபக்காத் இப்னு சாத். மூன்றாம் பிரிவு, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மேல் அவர்களின் தந்தை தாரக், அவரது பெயர் ஆஜர் இப்னு நாஹூர், இப்னு சாருஹ், இப்னு ராவு, இப்னு ஃபாலக், இப்னு ஆபிர், இப்னு ஷாலக், இப்னு அர்ஃபக்ஷத், இப்னு சாம், இப்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்னு லாமக், இப்னு மத்தௌ ஷலக், இப்னு அக்னூக். இவர்கள்தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்னு யர்த், இப்னு மஹ்லாயில், இப்னு கைனான், இப்னு அனூஷ், இப்னு ஷீஸ், இப்னு ஆதம். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபி அவர்களின் குடும்பம், பாட்டனாரான ஹாஷிப் இப்னு அப்து மனாஃபின் பெயருடன் இணைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பம் ஹாஷிமி குடும்பம் என அழைக்கப்பட்டது. ஆகவே இங்கு ஹாஷிம் மற்றும் அவருக்கு பின்னுள்ளோரை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்வது நல்லது. ஒன்று, ஹாஷிம். அப்துத்தார் மற்றும் அப்து மனாஃப் குடும்பங்கள் சிறந்த பொறுப்புகளை தங்களுக்கிடையே பகிர்ந்து கொண்ட போது ஹாஜிகளுக்கு உணவளிப்பதும் தண்ணீர் கொடுப்பதும் அப்து மனாஃபின் மகனான ஹாஷிமுக்கு கிடைத்ததை முன்பு கூறினோம்.
இவர் மக்களிடையே பெரும் மதிப்புமிக்க செல்வந்தராக இருந்தார். இவர்தான் முதன் முதலாக மக்காவில் ஹாஜிகளுக்கு சரீத் திக்கடி எனும் உயர்தரமான உணவை வழங்கியவர். இவரது பெயர் அம்ரு. எனினும் சரீதை தயாரிப்பதற்காக ரொட்டிகளை சிறு சிறு துண்டுகளாக ஆக்கியதால் இவருக்கு ஹாஷிம் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அவ்வாறே கோடை காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் என ரெண்டு வியாபார பயணங்களை குறைஷியரிடையே அறிமுகப்படுத்தியதும் இவரே. அது பற்றி ஒரு கவிஞர் குறிப்பிடுகிறார், அம்ரு இவர்தான் பஞ்சத்தில் அடிபட்டு மெலிந்து போன தனது சமூகத்தினருக்கு ரொட்டிகளை ஆணத்தில் பித்து போட்டு உண்ண வழங்கியவர். இவரே குளிர் கோடை காலங்களின் வியாபார பயணங்களை தோற்றுவித்தவர். ஆதாரம் இப்னு ஹிஷாம். ஹாஷிம் வியாபாரத்திற்காக ஷாம் சென்று கொண்டிருந்த போது மதினாவை வந்தடைந்தார். அங்கு நஜ்ஜார் கிளைய அம்ரு என்பவரின் மகள் சல்மாவை மணந்து சில காலம் அங்கேயே தங்கிவிட்டு ஷாம் புறப்பட்டார். சல்மா தனது குடும்பத்தாரிடம் தங்கியிருந்தார். அவர் அப்துல் முத்தலிபை கர்ப்பத்தில் சுமந்து கொண்டிருந்த நிலையில் ஹாஷிம் பலஸ்தீனில் கஸ்ஸா, அதாவது இன்றைய காசா எனுமிடத்தில் மரணமடைந்தார். சல்மா கிபி 497 ஆண்டு அப்துல் முத்தலிபை பெற்றெடுத்தார். குழந்தையின் தலையில் நரை இருந்ததால் ஷைபா, நரைத்தவர் என அதற்கு பெயரிட்டனர். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அக்குழந்தையை சல்மா மதினாவிலிருந்த தனது தந்தையின் வீட்டிலேயே வளர்த்து வந்ததால் மக்காவிலிருந்த ஹாஷிமின் குடும்பத்தினர் எவரும் அவரது மகன் அப்துல் முத்தலிபை பற்றி தெரிந்திருக்கவில்லை, அதாவது ஷைபாவை பற்றி தெரிந்திருக்கவில்லை. ஹாஷிமுக்கு அப்துல் முத்தலிபை தவிர அசத், அபு சைஃபி, நவ்வா என்ற மூன்று ஆண் மக்களும் ஷிஃபா, காலிதா, லாயிஃபா, ருகையா, ஜன்னா என்ற ஐந்து பெண் மக்களும் இருந்தனர். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அடுத்து அப்துல் முத்தலிப். ஹாஷிமிடிருந்த பொறுப்புகளான ஹாஜிகளுக்கு உணவளிப்பதும் தண்ணீர் கொடுப்பதும் அவரது மரணத்திற்கு பின் அவரது சகோதரர் முத்தலிப் இப்னு அப்து மனாஃப் வசம் வந்தது. இவர் தனது சமூகத்தில் கண்ணியமானவராகவும் பெரும் மதிப்பு மிக்கவராகவும் விளங்கினார். அவரது வள்ளல் தன்மையை மெச்சி ஃபையாத், வாரி வழங்கும் வள்ளல் என்று குரேஷியர்கள் அவரை அழைத்தனர். ஹாஷிமின் மகன் ஷைபா 7 அல்லது 8 வயதான போது அவரை பற்றி கேள்விப்பட்ட முத்தலிப் அவரை தேடி மதினா வந்தார். ஷைபாவை கண்டதும் வாரி அணைத்து கண்ணீர் சொரிந்தார். ஷைபாவை தனது வாகனத்தில் அமர்த்தி கொண்டு தன்னுடன் வருமாறு அழைத்தார். அவர் தனது தாயாரின் அனுமதியின்றி வர மறுத்துவிட்டார். முத்தலிப் ஷைபாவின் தாயார் சல்மாவிடம் அனுமதி கேட்க அவர் மகனை அனுப்பி வைக்க மறுத்துவிட்டார். இறுதியாக முத்தலிப் சல்மாவிடம், இவரை எதற்காக அழைத்துச் செல்கிறேன்? அவரது தந்தையின் சொத்துகளுக்காகவும் அல்லாஹ்வின் இல்லம் அமைந்துள்ள புனித பூமிக்காகவும் தானே அழைத்துச் செல்கிறேன் என்று கூறிய பின்னரே அழைத்துச் செல்ல அனுமதி அளித்தார். முத்தலிப் தனது ஒட்டகையில் ஷைபாவை அமர்த்தி மக்காவிற்கு அழைத்து வந்தார். இக்காட்சியை கண்ட மக்காவாசிகள் ஷைபாவை பார்த்து இவர் அப்துல் முத்தலிப், முத்தலிபின் அடிமை என்றனர். அதற்கு முத்தலிப் கோபத்துடன், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், இவர் எனது சகோதரர் ஹாஷிமின் மகனார் என்றார். மக்காவில் முதன் முதலாக மக்கள் அழைத்த அப்துல் முத்தலிப் என்ற அந்த பெயரிலேயே ஷைபா பிரபலமானார். வாலிபம் அடையும் வரை முத்தலிபிடம் ஷைபா வளர்ந்தார். முத்தலிப் யமன் நாட்டில் ரதுமான் என்ற ஊரில் மரணமடைந்த பின் அவரது பொறுப்பை அப்துல் முத்தலிப் ஏற்றார். மக்காவிலேயே தங்கி தங்களது முன்னோர் செய்து வந்த பணியை தொடர்ந்தார். தனது முன்னோரில் எவரும் பெற்றிராத மதிப்பையும் மரியாதையையும் பெற்றார். அவரை மக்கள் பெரிதும் நேசித்தனர். ஆதாரம் இப்னு ஹிஷாம். முத்தலிபின் மரணத்திற்கு பின் அப்துல் முத்தலிபிடம் இருந்த காபாவின் உடைமைகளை நௌஃபல் பறித்து கொண்டார். அப்துல் முத்தலிப் குரைஷியர்கள் சிலரிடம் சென்று இதில் தனக்கு உதவுமாறு வேண்டிக் கொண்டதற்கு அவர்கள், உமக்கும் உமது தந்தையின் சகோதரருக்கும் இடையே உள்ள பிரச்சினையில் நாங்கள் தலையிட மாட்டோம் என கூறி உதவ மறுத்துவிட்டனர். இதனால் அப்துல் முத்தலிப் நஜ்ஜார் கிளையினரான தனது தாய்மாமன்களுக்கு கடிதம் எழுதி உதவி தேடினார். அந்த கடிதத்தில் தனது நிலைமைகளை உள்ளங்களை உருக்கும் கவிதைகளாக வடித்திருந்தார். உடனே அவரது மாமாவான அபு சாத் இப்னு அதி 80 வீரர்களுடன் புறப்பட்டு மக்காவில் அப்தஹ் எனுமிடத்தில் தங்கினார். அப்துல் முத்தலிப் அவரிடம் சென்று, நீங்கள் எனது வீட்டில் தங்குங்கள் என வேண்டிக் கொண்ட போது அவர், அல்லாஹ் மீது ஆணையாக நான் நௌஃபலை சந்திக்காமல் வரமாட்டேன் என கூறிவிட்டார்.
அதன் பிறகு நௌஃபலிடம் அபு சாது வந்தார். அவர் ஹஜருல் அஸ்வத் அருகே சில குறைஷி பெரியவருடன் அமர்ந்திருந்தார். அபு சாத் வாளை உருவிய நிலையில், இந்த இல்லத்தின் இறைவன் மீது ஆணையாக, நீர் எனது சகோதரியின் மகனுடைய உடைமைகளை திருப்பி அளிக்கவில்லை என்றால் இந்த வாளை உமது உடலுக்குள் பாய்ச்சி விடுவேன் என்று கோபக்கனலுடன் கூறினார். அதற்கு நௌஃபல், சரி கொடுத்து விடுகிறேன் என்று கூறி அதற்கு அங்கிருந்து குறைஷி பெரியவர்களை சாட்சிகளாக்கினார். அதன் பின்னரே அபு சாத் அப்துல் முத்தலிபின் வீடு சென்று 3 நாட்கள் தங்கி பின்னர் உம்ராவை முடித்து மதீனா திரும்பினார். இந்த நிலையில் ஹாஷிம் கிளையாருக்கு எதிராக தனக்கு உதவ வேண்டுமென அப்து ஷம்ஸ் இப்னு அப்து மனாஃப் கிளையாருடன் நௌஃபல் நட்பு ஒப்பந்தம் செய்து கொண்டார். மறுபுறத்தில் அப்துல் முத்தலிபுக்கு நஜ்ஜார் கிளையினர் செய்த உதவிகளை பார்த்து கொண்டிருந்த குஜாவினர் கூறினர், அவர் உங்களுக்கு மட்டும் வாரிசு அல்ல, எங்களுக்கும் வாரிசு ஆவார். எனவே அவருக்கு உதவ நாங்களே மிக தகுதியானவர்கள். இதற்கு காரணம் அப்துல் முத்தலிபின் பாட்டனார் அப்து மனாஃபுடைய தாய் குஜா வம்சத்தைச் சேர்ந்தவராவார். குஜாவினர் தாருன் நத்வாவுக்குள் சென்று அப்து ஷம்ஸ் மற்றும் நௌஃபலுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்வோம் என ஹாஷிம் கிளையாரிடம் நட்பு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இந்த நட்பு ஒப்பந்தமே பிற்காலத்தில் மக்கா வெற்றி கொள்வதற்கு காரணமாக அமைந்தது. ஆதாரம் தபரி. இறையில்லம் காபா சம்பந்தமாக அப்துல் முத்தலிப் 2 முக்கிய நிகழ்வுகளை சந்தித்தார். ஜம்ஜம் கிணறு. முதலாம் நிகழ்வு, அப்துல் முத்தலிப்புக்கு கனவில் ஜம்ஜம் கிணற்றின் இடம் காண்பிக்கப்பட்டு அதை தோண்டுமாறு உத்தரவிடப்பட்டது. அதை அவர் தோண்டிய போது ஜுருகும் கோத்திரத்தினர் மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அதனுள் போட்டு மூடியிருந்த வாள்களும் கவச சட்டைகளும் தங்கத்தாலான 2 மான் சிலைகளும் கிட்டின. அப்துல் முத்தலிப் வாள்களை உருக்கி காபாவின் கதவாக ஆக்கினார். 2 தங்க மான் சிலைகளையும் உருக்கி கதவின் மேல் தகடாக ஆக்கினார். பிறகு ஹஜ் பயணிகளுக்கு ஜம்ஜம் கிணற்று நீரை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். ஜம்ஜம் கிணறு தோண்டப்பட்ட போது குரேஷியர்கள் அப்துல் முத்தலிபிடம் வந்து அதில் தங்களுக்கும் பங்களிக்க வேண்டுமென வாதிட்டனர். அவர் இது எனக்கு மட்டுமே உரித்தானது என்று கூறி அதை ஏற்க மறுத்துவிட்டார். அவர்கள் விடாப்பிடியாக தங்களுக்கு பங்களித்தே தீர வேண்டுமென வலியுறுத்தினர். இறுதியாக ஷாமில் பெரிதும் மதிக்கப்பட்ட சாத் ஹுதைம் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த குறிகூறும் பெண்ணிடம் தீர்ப்பு கேட்கும் முடிவுடன் ஷாம் தேசத்திற்கு கிளம்பினர். செல்லும் வழியில் தண்ணீர் தீர்ந்துவிடவே அப்துல் முத்தலிபுக்கு மட்டும் அல்லாஹ் மழை மூலம் தண்ணீரை வழங்கினான். குரேஷியர்கள் மீது ஒரு துளியும் மழை பொழியவில்லை. இதை கண்ட குரேஷியர்கள் ஜம்ஜம் கிணற்றில் அப்துல் முத்தலிபுக்கு உள்ள தனிப்பட்ட உரிமை ஒப்புக்கொண்டு திரும்பினர். இந்த சந்தர்ப்பத்தில்தான் அல்லாஹ் தனக்கு 10 ஆண் பிள்ளைகளை கொடுத்து அவர்கள் எனக்கு உதவும் வயதை அடைந்தால் அதில் ஒருவரை காபாவிற்கரையில் அல்லாஹிற்காக பலியிடுவதாக அப்துல் முத்தலிப் நேர்ச்சி செய்து கொண்டார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். யானைப்படை. 2ம் நிகழ்வு, நஜ்ஜாஷி மன்னரால் யமன் நாட்டு ஆளுநராக நியமிக்கப்பட்ட அப்ரஹா புனித காபாவை போன்றதொரு ஆலயத்தை தானும் உருவாக்க விரும்பி சன்ஹா நகரத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்தவ ஆலயம் ஒன்றை நிர்மாணித்தான். மக்காவிற்கு செல்லும் ஹஜ் பயணிகளை தனது சர்ச்சுக்கு திருப்பிவிட முயற்சி செய்தான். இது பற்றி கினானா கிளையைச் சேர்ந்த ஒரு மனிதர் கேள்விப்பட்டு இரவோடு இரவாக அந்த சர்ச்சுக்குள் புகுந்து அதனை அசுத்தப்படுத்திவிட்டார். அதை கண்ட அப்ரஹா கோபத்தால் கொதித்தெழுந்தான். 60,000 வீரர்கள் கொண்ட பெரும் படையுடன் பெரிய யானை ஒன்றில் அமர்ந்தவாறு காபாவை இடித்து தகர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கிளம்பினான். அவனது படையில் 9 அல்லது 13 யானைகள் இருந்தன. அவன் யமனிலிருந்து கிளம்பி முஹம்மஸ் என்ற இடத்தில் தனது படையை ஒழுங்குபடுத்தி யானைகளை தயார் செய்து மக்காவினுள் நுழைய ஆயத்தமானான். மினா மற்றும் முஜுதலிஃபாவுக்கு இடையே உள்ள முஹஸ்ஸிர் என்ற பள்ளத்தாக்கை அடைந்ததும் அவன் வாகனித்த யானை தரையில் மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டது. அதனை தெற்கு, வடக்கு மற்றும் கிழக்கு திசை நோக்கி செலுத்தப்பட்டால் விரைந்து சென்றது. ஆனால் காபாவை நோக்கிச் செல்ல மறுத்துவிட்டது. அந்த நிலையில் அல்லாஹ் அவர்கள் மீது சிறிய பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி வைத்தான். அவை சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது எரிந்தன. அதன் மூலம் அவர்களை தின்னப்பட்ட வைக்கோல்களைப் போன்று அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இந்த பறவைகள் சிறிய சிறிய குருவிகளைப் போன்று இருந்தன. அவை ஒவ்வொன்றிடமும் பட்டாணியைப் போன்ற 3 கற்கள் இருந்தன. ஒன்று அதன் அழகிலும்,
ரெண்டு அதன் இரு கால்களிலும் இருந்தன. அது எவர் மீது விழுந்ததோ அந்த மனிதன் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டு மரணமடைந்தான். கற்கள் வீசப்படாத சிலரும் இருந்தனர். அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் விழ தப்பி ஓடினார்கள். வழியிலேயே ஒவ்வொருவராக வீழ்ந்து மரணமடைந்தார்கள். அப்ரஹாவுக்கு அல்லாஹ் ஒரு வியாதியை ஏற்படுத்தினான். அதன் காரணமாக அவனது ஒவ்வொரு விரலும் கழன்று விழ ஆரம்பித்தன. அவன் சன்ஹாவை அடைந்தபோது ஒரு குருவி குஞ்சை போன்று சுருங்கிவிட்டான். பிறகு அவனது மார்பு பகுதியிலிருந்து இருதயம் வெளியாகி துடிதுடித்து செத்தான். அப்ரஹா காபாவை தகர்க்க வந்தபோது மக்காவில் வசித்த குரேஷியர்கள் அனைவரும் அந்த படைகளை எதிர்க்க அஞ்சி மலை உச்சிகளிலும் கணவாய்களிலும் சென்று பதுங்கிக் கொண்டார்கள். அந்த படைகள் மீது அல்லாஹுவின் தண்டனை இறங்கியதை கண்ட பின்பே அவர்கள் நிம்மதியுடன் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த நிகழ்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 50 அல்லது 55 நாட்களுக்கு முன் முஹர்ரம் மாதத்தில் ஈசவி ஆண்டு 571 பிப்ரவரி மாதம் கடைசியில் அல்லது மார்ச் மாத ஆரம்பத்தில் நடைபெற்றது. அல்லாஹ் தனது நபி மற்றும் புனித வீட்டின் மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கான தொடக்கமாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. ஏனென்றால் பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களின் வசம் இருந்தும் 2 முறை இணை வைப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. 1 புக்து நஸ்ரு கிமு 587 ஆண்டிலும், 2 ரோமானியர்கள் கிபி 70 ஆண்டிலும் கைப்பற்றினார்கள். அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட முஸ்லிம்களாக இருந்தனர். ஆனால் மக்காவாசிகள் நிராகரிப்பாளர்களாக இணை வைப்பாளர்களாக இருந்தும் ஹபஷாவைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களாக இருந்தும் அவர்களால் காபாவை கைப்பற்ற முடியவில்லை. அப்ரஹாவின் யானை படைகளை அல்லாஹ் அழித்த செய்தி பாரசீகம் ரோம் போன்ற உலகின் பெரும்பாலான பகுதிகளை விரைவாக சென்றடைந்தது. ஏனென்றால் ஹபஷியர் ரோம் நாட்டுடன் வலுவான தொடர்பு வைத்திருந்தார்கள். அவ்வாறே பாரசீகர்களின் பார்வை ரோமர்களின் மீது எப்போதும் இருந்தது. ரோமர்களுக்கும் அவர்களுடன் நட்பு கொண்டவர்களுக்கும் ஏற்படும் நிகழ்வுகளை துல்லியமாக கண்காணித்து வந்தனர். இந்த யானை சம்பவம் பற்றி அறிந்தவுடன் பாரசீகர்கள் விரைந்து சென்று யமனை கைப்பற்றினார்கள். அந்த காலத்தில் பாரசீகமும் ரோமும் நாகரீக உலகின் முன்னோடிகளாக திகழ்ந்தன. யானை சம்பவம் உலக மக்களின் பார்வையை காபாவின் பக்கம் திருப்பி அதன் மாண்புகளையும் அதையே அல்லாஹ் புனித பூமியாக தேர்ந்தெடுத்துள்ளான் என்பதையும் உணரச் செய்தது. புனித மண்ணில் இணை வைப்பவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்த இந்த நிகழ்ச்சி ஒரு மறைமுக கருத்தை சுட்டி காட்டுகிறது. அதாவது, யாரேனும் இந்த புனித மண்ணில் இருந்து கொண்டு தன்னை இறைவனின் தூதர் என வாதிட்டால் அவர் உண்மையாளராகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் நிச்சயமாக அவர் புனித மண்ணில் பொய்யுரைக்க முடியாது. அவ்வாறே கூறினால் அவரை அல்லாஹுவே யானைப்படையை முறியடித்தது போல் அழித்து விடுவான். அப்துல் முத்தலிபுக்கு 10 ஆண் பிள்ளைகள் இருந்தனர். அவர்கள் 1 ஹாரிஸ், 2 ஜுபைர், 3 அபு தாலிப், 4 அப்துல்லா, 5 ஹம்சா, 6 அபுலஹப், 7 கைதாக், 8 முகவ்விம், 9 லிரார், 10 அப்பாஸ். அப்துல் முத்தலிபுக்கு 6 பெண் பிள்ளைகளும் இருந்தனர். அவர்கள் 1 உம்மு ஹக்கீம் என்ற பைலாவு, 2 பர்ரா, 3 ஆத்திகா, 4 சஃபியா, 5 அர்வா, 6 உமைமா. ஆதாரம் தல்கீஹ் இப்னு ஹிஷாம். அப்துல்லாஹ் இவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையார். அவர்களது தாயாரின் பெயர் ஃபாத்திமா பின் அம்ரு இப்னு ஆயித் இப்னு இம்ரான் இப்னு மக்ஜூம் இப்னு யக்கலா இப்னு முர்ரா என்பதாகும். அப்துல் முத்தலிபின் மக்களில் அப்துல்லா மிக அழகிய தோற்றமுடையவராகவும் ஒழுக்கச் சீலராகவும் தந்தையின் பிரியத்திற்கு உரியவராகவும் இருந்தார். அவரே தபீஹ் பலியிடப்பட்டவர் என்ற பெயரையும் பெற்றவர். அப்துல் முத்தலிப் தனது பிள்ளைகள் வாலிப வயதை அடைந்த போது தன்னுடைய நேர்ச்சியை பற்றி அவர்களிடம் தெரிவித்தார். பிள்ளைகள் அனைவரும் அதை ஒப்புக்கொண்டனர். அவர்களில் எவரை பலியிடுவது என்பது பற்றி சீட்டு குலுக்கி பார்த்தபோது அதில் அப்துல்லாவின் பெயர்தான் வந்தது. அவர் தனது நேசமிகு மகன் என்பதால் அப்துல் முத்தலிப், அல்லாஹுவே அப்துல்லாவை அறுக்கவா, அவருக்கு பதிலாக 100 ஒட்டகங்களை அறுக்கவா என்று கேட்டு
அவ்வாறே எழுதி குலுக்கி போட்டு எடுத்ததில் 100 ஒட்டகை என எழுதப்பட்ட சீட்டு வெளியானது. சிலருடைய கூற்று என்னவென்றால், அப்துல் முத்தலிப் அம்புகளில் தனது பிள்ளைகளின் பெயர்களை எழுதி ஹுபுல் சிலையின் தலைமை பூசாரியிடம் கொடுத்தார். அவர் குலுக்கி எடுத்த அம்புகளில் அப்துல்லாவின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. உடனே அப்துல் முத்தலிப் அப்துல்லாவை பலியிட காபாவுக்கு அழைத்துச் சென்றார். அவரை குறைஷியர்கள் தடுத்தார்கள். குறிப்பாக மக்ஜும் கிளையைச் சேர்ந்த அப்துல்லாவின் தாய் மாமன்களும் அப்துல்லாவின் சகோதரர் அபு தாலிபும் தடுத்தார்கள். அப்துல் முத்தலிப் அவர்களிடம், நான் செய்த நேர்ச்சியை எவ்வாறு நிறைவேற்றுவது என்றார். அவர்கள், குறி சொல்லும் பெண்ணிடம் இது பற்றி ஆலோசனை கேள் என்று கூறினார்கள். அதை ஏற்று அவரிடம் சென்றபோது அப்துல்லாவின் பெயரை ஒரு சீட்டிலும் 10 ஒட்டகங்கள் என்பதை மற்றொரு சீட்டிலும் எழுதி போட்டு, அப்துல்லாவின் பெயர் வந்தால் அல்லாஹ் திருப்தியடையும் வரை 10 அதிகரித்து செல்லுங்கள், எப்பொழுது ஒட்டகங்களின் சீட்டு வருமோ அத்தனை ஒட்டகங்களை பலியிடுங்கள் என கூறினாள். 10 ஒட்டகங்களுடன் அப்துல்லாவின் பெயரை எழுதி குலுக்கி போட்டபோது அப்துல்லாவின் பெயரே வந்தது. அப்துல் முத்தலிப் 10 ஒட்டகங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே சென்றார். 100 ஒட்டகங்களா அப்துல்லாவா என எழுதி குலுக்கி போட 100 எண்ணிக்கை சீட்டு குழுக்களில் வந்தது. எனவே 100 ஒட்டகங்கள் பலியிடப்பட்டன. இந்த முறையை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள பொது அனுமதி வழங்கப்பட்டது. அதுவரை குரேஷியரிடமும் அரபியரிடமும் ஒரு மனிதனின் கொலைக்கான நஷ்ட ஈடு 10 ஒட்டகங்களாக இருந்தன. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு 100 ஒட்டகங்களாக உயர்த்தப்பட்டன. இஸ்லாமும் அதனை அங்கீகரித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் பழி கொடுக்கப்பட்ட இருவரின் மகன். அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் தந்தை அப்துல்லாவை குறித்து இவ்வாறு சொன்னார்கள். ஆதாரம் தபரி இப்னு ஹிஷாம். அப்துல்லாவுக்கு ஆமினா என்ற பெண்மணியை துணைவியாக அப்துல் முத்தலிப் தேர்ந்தெடுத்தார். ஆமினா வஹப் இப்னு அப்து மனாப் இப்னு ஜுஹ்ரா இப்னு கிலாப் உடைய மகளாவார். அக்காலத்தில் அவர் வம்சத்தாலும் மதிப்பாலும் குரேஷியரில் உயர்ந்த பெண்மணியாக திகழ்ந்தார். அவரது தந்தை ஜுஹ்ரா கிளையாரின் தலைவராக இருந்தார். அப்துல்லா மக்காவில் தனது மனைவியுடன் வாழ்ந்தார். சில காலங்களுக்கு பிறகு அவரை அப்துல் முத்தலிப் பேரிச்சம்பளம் வாங்கி வர மதினாவுக்கு அனுப்பினார். எதிர்பாரா விதமாக அவர் அங்கேயே மரணமடைந்தார். சில வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள், அப்துல்லா வியாபார நோக்கில் ஷாம் சென்றார். குரேஷியரின் ஒரு வியாபார குழுவினருடன் திரும்பிக் கொண்டிருந்த போது நோய்வாய்ப்பட்டு மதினாவில் தங்கினார். நோய் அதிகரித்து அங்கேயே மரணமடைந்தார். நாபிகா என்பவரின் இல்லத்தில் அவரை அடக்கம் செய்யப்பட்டது. அப்போது அவரது வயது 25 இருந்தது. அவரின் மரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்புக்கு முன்பே நிகழ்ந்து விட்டது. இதுவே பெரும்பாலான வரலாற்றாசிரியர்களின் கருத்தாகும். மற்றும் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து குறைந்தது 2 பின் அப்துல்லா இறந்தார் என்று கூறுகிறார்கள். அவரது மரணச் செய்தியை கேள்விப்பட்ட ஆமினா கல்லும் கசிந்துருகும் ஒரு இரங்கற்பாவை பாடினார். ஹாஷிமின் மகன் பதுஆவின் சுற்றுப்புறத்தில் இப்போது இல்லை. அவர் புதைகுழிக்குள் போர்வையிலே புகுந்து விட்டார். மரணம் அவரை அழைக்க அதற்கு அவர் பதில் தந்தார். மரணம் ஹாஷிமின் மைந்தன் போன்றவரை கூட விட்டு வைக்கவில்லையே. அவரின் கட்டிலை நண்பர்கள் அந்தியில் சுமந்தனர். நெருக்கடியால் ஒருவர் பின் ஒருவராக மாற்றினர். மரணம் அவரை அழித்தது, ஆனால் அவரது புகழை அழிக்கவில்லை. அவர் மிகுந்த இரக்கச் சிந்தையுள்ள வாரி வழங்கும் வள்ளலாக திகழ்ந்தார். ஆதாரம் தபக்காத் இப்னு சாத். 5 ஒட்டகங்கள், சிறிய ஆட்டு மந்தை மற்றும் உம்மு ஐமன் என்ற புனைப்பெயருடைய பரக்கா என்ற நீக்ரோ அடிமைப்பெண் ஆகியவற்றையே தனது குடும்பத்தாருக்கு அப்துல்லா விட்டு சென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்ப்பதில் இந்த நீக்ரோ பெண்மணியும் பங்கு கொண்டார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். அடுத்தது, பிறப்பு மற்றும் நபித்துவத்துக்கு முந்தைய 40 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு. அகிலத்தின் அருட்கொடை, இறை தூதர்களின் தலைவர், மக்காவில் பனு ஹாஷிம் பள்ளத்தாக்கில் ரபியுல் அவ்வல் மாதம் 9 திங்கட்கிழமை கிபி 571 ஏப்ரல் மாதம் 20 அல்லது 22 தேதி அதிகாலையில் பிறந்தார்கள்.
அது யானை சம்பவம் நடைபெற்ற முதலாவது ஆண்டு. மேலும் அனு ஷேர்வான் என்ற கிஸ்ராவின் ஆட்சி முடிவுக்கு வந்த 40ஆம் ஆண்டு. இக்கருத்தையே அறிஞர் முஹம்மது சுலைமான் உறுதிப்படுத்துகிறார். ஆதாரம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். இங்கு மக்களிடையே பரப்பப்பட்டிருக்கிற தவறான தகவல்கள் சிலவற்றை பற்றி குறிப்பிட விரும்புகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தபோது அவர்களது நபித்துவத்துக்கு முன்னோடியாக ஆமினாவின் உடலிலிருந்து ஒரு பேரொளி வெளிப்பட்டது. அதன் பிரகாசத்தில் ஷாமின் கோட்டைகள் ஒளிர்ந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்னா செய்யப்பட்ட நிலையிலேயே பிறந்தார்கள். கிஸ்ராவுடைய மாளிகையில் 14 மாடங்கள் அதிர்ந்து வீழ்ந்தன. பல்லாண்டு காலமாக மஜூசிகள் வணங்கி வந்த பிரம்மாண்டமான நெருப்புக்குண்டம் அணைந்து விட்டது. சாவா என்ற நீர் தடாகத்தை சுற்றியுள்ள கிறிஸ்தவ ஆலயங்கள் இடிந்து வீழ்ந்தன என்று கூறப்படும் இத்தகைய கூற்றுகளுக்கு உறுதியான சான்றுகள் ஏதும் இல்லை. அந்த சமுதாயத்தவரும் தங்களது வரலாற்று நிகழ்வுகளில் இதை பற்றி குறிப்பிடவில்லை. குழந்தையை பெற்றெடுத்ததும் ஆமினா அந்த நற்செய்தியை அப்துல் முத்தலிஃபுக்கு தெரிவித்தார். அவர் மகிழ்ச்சியுடன் தனது பேரரை காபாவிற்கு தூக்கிச் சென்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அவருக்காக பிரார்த்தித்தார். மேலும் அந்த குழந்தைக்கு முஹம்மது என பெயரிட்டார். இந்த பெயர் எவருக்கும் இதற்கு முன் சூட்டப்படவில்லை. அரபியர்களின் வழக்கப்படி 7ஆம் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கத்னா செய்யப்பட்டது. ஆதாரம் தல்கீஹ் இப்னு ஹிஷாம். ஆமினாவிற்கு பிறகு 1 வாரம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய முதல் பெண் அபுல் அஹபுடைய அடிமை பெண் சுவைபியா ஆவார். ஆதாரம் இத்ஹாஃபுல் வரா. அப்போது சுவைபியாவுக்கு மஸ்ரூஹ் எனும் ஆண் குழந்தை பிறந்திருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் ஹம்சா அவர்களுக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபு சலமா இப்னு அப்துல் அசதுக்கும் அவர்தான் பாலூட்டியுள்ளார். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. அடுத்து சாது கிளையாரிடம். அந்த காலத்தில் நகர்ப்புற அரபிகள் தங்களது குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்காக கிராமப்புற செவிலியர்களை தேர்ந்தெடுக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். குழந்தைகளுக்கு நகரத்தில் உள்ள நோய் தொற்றுவிடாமல் இருக்கவும், உடல் உறுதி பெற்று நரம்புகள் வலிமை அடையவும், தூய அரபி மொழியை திறம்பட கற்றுக்கொள்ளவும் இந்த நடைமுறையை கையாண்டு வந்தார்கள். தனது பேரருக்குரிய செவிலித்தாயை அப்துல் முத்தலிப் தேடினார். இறுதியாக சாத் இப்னு பக்ர் எனும் கோத்திரத்தைச் சேர்ந்த ஹலீமா பின்த் அபு துவைப் அப்துல்லா இப்னுல் ஹாரிஸ் என்ற பெண்ணிடம் ஒப்படைத்தார். அவரது கணவர் ஹாரிஸ் இப்னு அப்துல் உஸ்ஸா என்பவர் ஆவார். இவருக்கு அபு கபிஷா என்ற புனைப்பெயரும் உண்டு. ஹாரிஸின் பிள்ளைகளான அப்துல்லா, அனீசா, ஷைமா என்ற புனைப்பெயர் கொண்ட ஹுதாபா ஆகியோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பால்குடி சகோதர சகோதரிகள் ஆவர். இதில் ஷைமா என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி வளர்த்தவராவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தையான ஹாரிஸின் மகன் அபு சுஃபியானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பால்குடி சகோதரர் ஆவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தையான ஹம்சா அவர்களும் சாது குடும்பத்தாரிடம் பாலூட்டுவதற்காக ஒப்படைக்கப்பட்டிருந்தார். ஹம்சாவின் பால்குடி தாய் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பாலூட்டினார். இதனால் ஹம்சா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாது குடும்பத்தைச் சேர்ந்த செவிலித்தாய் மற்றும் சுவைபியா ஆகிய இருவர் மூலம் பால்குடி சகோதரர்களாக இருந்தார்கள். ஆதாரம் ஜாதுல் மஆது. பால்குடி காலங்களில் ஹலீமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பல அதிசய நிகழ்வுகளை கண்டார். அதை அவரே சொல்ல கேட்போம். நான் எனது கணவர் மற்றும் கை குழந்தையுடன் சாது கிளையைச் சேர்ந்த சில பெண்களோடு பால்குடிக்கும் குழந்தைகளை தேடி வெளியில் புறப்பட்டோம். அது கடுமையான பஞ்சகாலம். நான் எனது வெள்ளை கழுதையில் அமர்ந்து பயணித்தேன். எங்களுடன் ஒரு கிழப்பெண் ஒட்டகம் இருந்தது. அதில் ஒரு சொட்டு பால் கூட கறக்க முடியாது. எங்களது குழந்தை பசியால் அழுது கொண்டிருந்ததால் இரவு முழுவதும் எங்களால் உறங்க முடியவில்லை. எனது மார்பில் அந்த குழந்தையின் பசி தீர்க்கும் அளவு பாலும் இல்லை. எங்களது ஒட்டகையிலும் பால் இல்லை. எனினும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என் சிரமத்திற்கான விடிவையும் அவனது அருளையும் பெரிதும் எதிர்பார்த்திருந்தேன். நான் வாகனித்த பெண் கழுதை மிகுந்த பலவீனத்துடன் மெதுவாகவே சென்று கொண்டிருந்தது.
இது என்னுடன் வந்த குழுவினருக்கு பெரும் சிரமத்தை அளித்தது. ஒரு வழியாக மக்காவை அடைந்து பால்குடி குழந்தைகளை தேடி அலைந்தோம். எங்களுடன் சென்ற அனைத்து பெண்களிடமும் அல்லாஹுவின் தூதரை காட்டப்பட்டது. எனினும் அந்த குழந்தை அனாதை என்று கூறப்பட்டதால் அனைவரும் அதனை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். ஏனென்றால் குழந்தையின் தந்தையிடமிருந்தே நாங்கள் ஊதியம் பெற முடியும். இவர்கள் அனாதை என்பதால் தாய் அல்லது பாட்டனார் எங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என எங்களுக்குள் பேசிக்கொண்டோம். எனவே அல்லாஹ்வின் தூதரை எடுத்துச் செல்ல எங்களில் எவரும் விரும்பவில்லை. என்னை தவிர என்னுடன் வந்த அனைத்து பெண்களுக்கும் குழந்தைகள் கிடைத்தனர். அனைவரும் திரும்பிச் செல்ல தொடங்கிய போது நான் எனது கணவரிடம், அனைவரும் குழந்தையுடன் திரும்புகையில் நான் வெறுங்கையுடன் செல்வதில் எனக்கு சிறிதும் சம்மதம் இல்லை. அல்லாஹின் மீது ஆணையாக நான் அந்த அனாதை குழந்தையை பெற்று வருகிறேன் என்று கூறியதற்கு அவர், தாராளமாக செய்யலாமே, அந்த குழந்தையின் மூலம் அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்யலாம், அருள் வளம் பொழியலாம் என்றார். நான் அங்கு சென்று குழந்தையை வாங்கி வந்தேன். எனக்கு வேறு எந்த குழந்தையும் கிட்டவில்லை என்ற காரணத்தால் மட்டுமே நான் அந்த குழந்தையை வாங்கி கொண்டேன். நான் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பினேன். அக்குழந்தையை எனது மடியில் வைத்தவுடன் எனது மார்புகளில் பால் சுரந்தது. அக்குழந்தை வயிறு நிரம்ப பால் அருந்தியது. அதன் சகோதரராகிய எனது குழந்தையும் பால் அருந்தியது. பிறகு இருவரும் உறங்கிவிட்டனர். அதற்கு முன் நாங்கள் எங்களது குழந்தையுடன் உறங்க முடிந்ததே இல்லை. எனது கணவர் எங்களது கிழ ஒட்டகத்தை நோக்கிச் சென்றார். அதன் மடி பாலால் நிரம்பியிருந்தது. அதை கறந்து நானும் எனது கணவரும் பசிதீரக் குடித்தோம். அன்றிரவை நிம்மதியாக கழித்தோம். காலையில் எனது கணவர், ஹலீமாவே, அல்லாஹ் மீது சத்தியமாக நீ மிகவும் பரக்கத்து பொருந்திய ஒரு குழந்தையை அடைந்திருக்கின்றாய் என்றார். அதற்கு நான், அப்படித்தான் நானும் நம்புகிறேன் என்றேன். பிறகு நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். எனது பெண் கழுதையில் அந்த குழந்தையையும் அமர்த்தி கொண்டேன். எனது பெண் கழுதை என்னுடன் வந்த குழுவினர் அனைவரின் கழுதைகளையும் முந்திக் கொண்டு சென்றது. அந்த பெண்கள் என்னை நோக்கி, அபு துவைபின் மகளே, உனக்கு என்ன நேர்ந்தது? எங்களுடன் மெதுவாகச் செல். நீ வரும்போது வாகனித்து வந்த கழுதைதானா இது என்றனர். நான், அல்லாஹ் மீது சத்தியமாக அதுதான் இது என்றேன். அவர்கள், நிச்சயமாக என்னவோ நேர்ந்துவிட்டது என்றனர். எங்களது ஊருக்கு திரும்பினோம். அல்லாஹ்வின் பூமியில் எங்களது பகுதியை போன்றதொரு வறண்ட பூமியை நான் கண்டதில்லை. ஆனால் மேய்ச்சலுக்கு செல்லும் எனது ஆடுகள் மாலையில் வீடு திரும்பும் போது கொழுத்து மடி சுரந்து திரும்பும். அதை கறந்து அருந்துவோம். எங்களைத் தவிர வேறு எவரும் தங்களது ஆடுகளில் ஒரு துளி பால் கூட கறக்க முடியாது. அவர்களது ஆடுகளின் மடிகள் வறண்டிருந்தன. எங்கள் சமூகத்தில் அனைவரும் தங்களது இடையர்களிடம், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் ஹலீமாவின் இடையர் மேய்க்கும் பகுதிகளுக்கு சென்று மேய்த்து வாருங்களேன் என்று சொல்வார்கள். இருப்பினும் எனது ஆடு வயிறு நிரம்பி மடி சுரந்து வரும்போது அவர்களுடைய ஆடுகள் வயிறுகள் ஒட்டி போய் காய்ந்த மடியுடன் திரும்பி வந்தன. இவ்வாறு அந்த குழந்தைக்கு பால்குடி மரக்கடிக்கும் வரையிலான 2 வருடங்கள் வரை அல்லாஹ்விடமிருந்து பல நன்மைகளையும் வளங்களையும் அனுபவித்து கொண்டிருந்தோம். 2 வயதில் ஏனைய குழந்தைகளை விட மிக உறுதியாகவும் வலிமையாகவும் அந்த குழந்தை வளர்ந்திருந்தது. அவரிடமிருந்து ஏராளமாக நன்மைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்ததால் அவரை எங்களுடன் தங்க வைத்துக் கொள்ள மிகுந்த ஆவல் கொண்டோம். எனினும் தவணை முடிந்து விட்டதால் அவரது தாயாரிடம் அழைத்துச் சென்றோம். அவரது தாயாரிடம், இந்த அருமை குழந்தை இன்னும் திடகாத்திரமாக வளரும் வரை என்னிடமே விட்டுவிடுங்கள். மக்காவில் ஏதேனும் நோய் அவரை பீடித்து விடுமென நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் என்று கூறினேன். எனது தொடர்ச்சியான வற்புறுத்தலால் குழந்தையை என்னிடமே ஒப்படைத்து விட்டார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நெஞ்சு திறக்கப்படுதல். இவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சாது கிளையாரிடம் அழைத்து வரப்பட்டார்கள். சில மாதங்களுக்கு பின் அவர்களது நெஞ்சு திறக்கப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதென இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார். மற்ற வரலாற்றாசிரியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 4வது வயதில்தான் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்பர். அந்த நிகழ்ச்சி குறித்து அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது வானவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மயக்கமுறச் செய்து நெஞ்சை திறந்து இதயத்தை வெளியே எடுத்தார். அதில் ஒட்டியிருந்த ஒரு துண்டை அகற்றிவிட்டு, இது உம்மிடம் இருந்த ஷைத்தானின் பங்காகும் என்று கூறி தங்கத் தட்டில் இதயத்தை வைத்து
அதில் ஜம்ஜம் தண்ணீரை ஊற்றி கழுவினார். பிறகு அந்த இதய பகுதிகளை ஒன்றிணைத்து நெஞ்சினுள் திரும்ப பதித்து விட்டார். இதை கண்ட சிறுவர்கள் ஹலீமாவிடம் ஓடோடி வந்து முஹம்மது கொலை செய்யப்பட்டார் என்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அனைவரும் விரைந்தார்கள். அவர் நிறம் மாறி காட்சியளித்தார். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சில் தைக்கப்பட்டதற்கான அடையாளத்தை நான் கண்டேன். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். பாசமிகு தாயாரிடம். இந்த நிகழ்ச்சியால் அதிர்ந்து போன ஹலீமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவரது தாயாரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயது வரை தாயாரிடமே வளர்ந்தார்கள். ஆமினா மதீனாவில் மரணமடைந்த தனது அன்பு கணவரின் சமாதியை கண்டு வர விரும்பினார். தனது குழந்தை முஹம்மத், ஊழியப்பின் உம்மு ஐமன் மற்றும் பொறுப்பாளர் அப்துல் முத்தலிப் ஆகியோருடன் மக்காவிலிருந்து 500 கிலோமீட்டர் தூரமுள்ள மதீனாவிற்கு பயணம் மேற்கொண்டார். மன அமைதிக்காக 1 மாதம் அங்கு தங்கிவிட்டு மக்காவுக்கே மீண்டும் பயணமானார். வழியில் ஆமினா நோய்வாய்ப்பட்டார். பிறகு நோய் அதிகமாகி மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையே அபுவா என்ற இடத்தில் மரணமடைந்தார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிவுமிக்க பாட்டனாரிடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிப் மக்காவுக்கு அழைத்து வந்தார். அவர் அனாதையான தன் பேரன் மீது அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்தார். பிறக்கு முன் தந்தையை இழந்த சோகம் ஒருபுறம் வருந்திக் கொண்டிருக்க, தற்போது தாயையும் இழந்து அந்த சோகம் இரட்டிப்பாகிவிட்டது. தனது பிள்ளைகளை விட பேரர் மீது மிகுந்த அன்பு செலுத்தினார். அவரை தனிமையில் விட்டுவிடாமல் எல்லா நிலையிலும் தன்னுடன் வைத்து தனது பிள்ளைகள் அனைவரையும் விட அவருக்கு முன்னுரிமை அளித்து வந்தார். புனித காபாவின் நிழலில் அப்துல் முத்தலிபுக்கென ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது. அவர் வரும் வரை அவரது பிள்ளைகள் அந்த விரிப்பை சுற்றி அமர்ந்திருப்பார்கள். அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக எவரும் அதில் அமரமாட்டார்கள். சிறுவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்து விரிப்பில் அமர்வார்கள். அவரை அதிலிருந்து அப்துல் முத்தலிபின் பிள்ளைகள் அகற்றிவிட முயல்வார்கள். இதை அப்துல் முத்தலிப் பார்த்து விட்டால், எனது அருமை பேரரை விட்டு விடுங்கள், அல்லாஹின் மீது ஆணையாக அவருக்கென ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்று கூறி தன்னுடன் விரிப்பில் அமர்த்தி அவரது முதுகை தடவி கொடுப்பார். அவரது செயல்களையும் அசைவுகளையும் கண்டு களிப்படைவார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 ஆண்டு 2 மாதங்கள் 10 நாட்கள் ஆனபோது பாட்டனா அப்துல் முத்தலிப் மக்காவில் மரணமடைந்தார். தனது மரணத்திற்கு முன்பே சிறுவரை அவரது தந்தை அப்துல்லாவின் உடன் பிறந்த சகோதரர் அபு தாலிப் பராமரிக்க வேண்டுமென விரும்பினார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியமான பெரிய தந்தையிடம். சகோதரரின் மகனை பராமரிக்கும் பொறுப்பை அபு தாலிப் மிகச் சிறப்பான முறையில் நிறைவேற்றினார். தனது பிள்ளைகளில் ஒருவராக அவரை ஆக்கிக் கொண்டார். அவருக்கு மிகுந்த முக்கியத்துவமும் கண்ணியமும் அளித்து வந்தார். ஏறத்தாழ 40 ஆண்டுகள் பாதுகாத்து அரவணைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே பிறரின் நட்பையும் வெறுப்பையும் சம்பாதித்து கொண்டார். இதன் விவரங்களை உரிய இடங்களில் பார்ப்போம். மா நபிக்காக மழை பொழிதல். ஜல்ஹுமா இப்னு உர்ஃபுதா கூறுகிறார், கடும் பஞ்சகாலத்தில் நான் மக்கா சென்றேன். கணவாய்கள் வறண்டு விட்டன, பிள்ளை குட்டிகள் வாடுகின்றனர், வாருங்கள் மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று குரைஷியர்கள் அபு தாலிபிடம் கூறினர். அவர் வெளியேறி வந்தார். அவருடன் மேகம் மறைக்காத சூரியனின் பிரகாசமுடைய ஒரு சிறுவரும் இருந்தார். மேலும் சிறுவர்கள் பலர் அபு தாலிபை சுற்றிலும் இருந்தனர். அபு தாலிப் அந்த சிறுவரை தூக்கி அவரின் முதுகை சேர்த்து வைத்து பிரார்த்தித்தார். அபு தாலிபின் தோள் புஜத்தை அந்த சிறுவர் பற்றி கொண்டார். மேகமற்று கிடந்த வானத்தில் அங்கும் இங்கும் இருந்து மேகங்கள் ஒன்று திரண்டன. பெரும் மழையால் கணவாய்களில் வெள்ளம் கரை புரண்டோடியது. மக்கா நகரும் அதன் சுற்றுப்புறங்களும் பசுமையாக மாறின. இதை சுட்டி காட்டும் விதமாக அபு தாலிப் கூறினார், அவர் அழகர் அல்லவோ, அவரை முன்னிறுத்தி நாங்கள் மழை வேண்டுவோம். அவர் அனாதைகளின் அரண் அல்லவோ, கைம்பெண்களின் காவலர் அல்லவோ. ஆதாரம் மஜ்மூஸ் ஸவாயித். துறவி பஹீரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 வயதாகும் போது அபு தாலிப் வியாபாரத்திற்காக ஷாம் தேசம் சென்றார். அப்போது நபி அவர்களையும் தன்னுடன் அழைத்துச் சென்றார். அவர்கள் ஷாம் நாட்டின் புஸ்ரா நகரை வந்தடைந்தனர்.
அங்கு பஹீரா என்ற பிரபலமான துறவி ஒருவர் இருந்தார். அவரது பெயர் ஜர்ஜீஸ் என்று சொல்லப்படுகிறது. அவர் எங்கும் வெளியில் செல்ல மாட்டார். எனினும் இந்த வியாபார கூட்டம் உஸ்ரா சென்றதும் அவர்களை சந்திக்க வந்தார். வணிக கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்து சிறுவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தை பற்றி கொண்டு, இதோ உலகத்தாரின் தலைவர், இதோ உலகத்தாரின் இறைவனுடைய தூதர், இவரை அல்லாஹ் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்புவான் என்று கூறினார். அவரிடம் அபு தாலிபும் குறைஷி பெரியவர்களும், இது எப்படி உமக்கு தெரியும் என வினவினர். அவர், நீங்கள் கணவாய் வழியாக வந்தபோது கற்களும் மரங்களும் சிரம் பணிந்தன. அவை இறை தூதர்களுக்கே தவிர வேறு எவருக்கும் சிறப்பணிய மாட்டாது. மேலும் அவரது புஜத்துக்கு கீழிருக்கும் ஆப்பிளை போன்ற இறுதி தூதரின் முத்திரையை கொண்டும் நான் அவரை அறிவேன். எங்களது இறைவன் அருளிய நூல்களில் அது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறினார். பிறகு அவர்களுக்கு விருந்தளித்து உபசரித்தார். இந்த சிறுவரை ஷாமுக்கு அழைத்துச் சென்றால் அங்குள்ள ரோமர்கள் மற்றும் யூதர்களால் இவருக்கு ஆபத்து ஏற்படலாம். எனவே இவரை இங்கிருந்தே மக்கா திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று பஹீரா அபு தாலிபிடம் கூறினார். அதற்கிணங்க அபு தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில வாலிபர்களுடன் மக்காவுக்கு அனுப்பி வைத்தார். ஆதாரங்கள் சுனனு திருமிதி, தபரி, முசன்னப் அபி ஷைபா, இப்னு ஹிஷாம், பை ஹக்கி. அடுத்து ஃபிஜார்பூர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 20வது வயதில் உக்கால் சந்தையில் குறைஷியரும் கினானாவும் கைஸ் ஐலான் குலத்தவருடன் சண்டையிட்டனர். அதற்கு ஹர்புல் ஃபிஜார் என்று சொல்லப்படும். அதன் காரணமாவது, கினானாவைச் சேர்ந்த பர்ரால் என்பவன் கைஸ் ஐலானைச் சேர்ந்த 3 நபர்களை கடத்திச் சென்று கொலை செய்துவிட்டான். இந்த செய்தி உக்கால் சந்தையில் பரவியது. அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த இரு தரப்பினரும் சண்டையிட்டார்கள். குரைஷ் மற்றும் பனு கினானாவுக்கு ஹர்ப் இப்னு உமையா தலைமை தாங்கினார். போரின் ஆரம்பத்தில் கைஸ் தரப்பினருக்கு வெற்றி கிட்டியது. ஆனால் நடுப்பகலுக்கு பின் நிலைமை கைஸுக்கு எதிராக திரும்பியது. இந்த நிலையில் சில குரேஷியர்கள் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்பினர். எந்த தரப்பில் அதிக உயிர் சேதம் ஏற்பட்டதோ அந்த அதிக எண்ணிக்கைக்கு மட்டும் நஷ்டஈடு தர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து சமாதானமாயினர். இந்த போர் புனித மாதத்தில் ஏற்பட்டு அதன் கண்ணியத்தை குலைத்து விட்டதால் அதற்கு பாவப்போர் என பெயரிட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் கலந்து கொண்டு தந்தையின் சகோதரர்களுக்கு அம்பெடுத்து கொடுக்கும் பணியை செய்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். சிறப்புமிகு ஒப்பந்தம். மேற்கூறப்பட்ட போருக்கு பின் சங்கைமிக்க மாதமான துல்காதாவில் ஹில்ஃபுல் ஃபுதூல் எனும் சிறப்புமிகு ஒப்பந்தம் ஏற்பட்டது. குரைஷி கோத்திரத்தைச் சேர்ந்த ஹாஷிம், முத்தலிப் அசத் இப்னு அப்துல் உஸ்ஸா, ஜுஹ்ரா இப்னு கிலாப், தைம் இப்னு முர்ரா ஆகிய குடும்பத்தார் இதற்கான ஏற்பாட்டை செய்தனர். இவர்களில் அப்துல்லா இப்னு ஜதான் அத்தைமி வயது முதிர்ந்தவராகவும் மதிப்பு மிக்கவராகவும் இருந்ததால் அவர் வீட்டில் அனைவரும் ஒன்று கூடினார்கள். மக்கா வாசிகளாயினும் வெளியூர் வாசிகளாயினும் அவர்களில் எவருக்கேனும் அநீதி இழைக்கப்பட்டால் அவருக்கு முழுமையாக உதவி செய்து நீதி கிடைக்கச் செய்வதில் அனைவரும் இணைந்து முயற்சி செய்ய வேண்டும் என உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இந்த உடன்படிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டது பற்றி நபித்துவம் கிடைத்ததற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். அப்துல்லா இப்னு ஜதான் வீட்டில் நடந்த ஒப்பந்தத்தில் நான் கலந்து கொண்டேன். எனக்கு செந்நிற ஒட்டகைகள் கிடைப்பதை விட அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இஸ்லாமின் வருகைக்கு பின்பும் எனக்கு அதுபோன்ற ஒப்பந்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அதை நான் ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த உடன்படிக்கையின் அடிப்படை தத்துவம் அறியாமை காலத்தில் இன வெறியினால் ஏற்பட்ட அநீதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதாகும். இந்த உடன்படிக்கை ஏற்பட காரணம், ஜுபைத் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது வணிக பொருட்களுடன் மக்கா வந்தார். சஹ்மாவைச் சேர்ந்த ஆஸ் இப்னு வாயில் அவரிடமிருந்து சரக்குகளை வாங்கி கொண்டு அதற்கான விலையை கொடுக்க மறுத்துவிட்டார். பறி கொடுத்தவர் தனது நேச கோத்திரங்களாகிய அப்துத்தார், மக்ஜூம், சஹம் ஆகியோரிடம் சென்று உதவி கேட்டபோது எவரும் அவரது கோரிக்கை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. உடனே அவர் அபு குபைஸ் மலையில் ஏறிக்கொண்டு தனக்கிழைக்கப்பட்ட அநீதத்தை உரத்த குரலில் கவிதையாக கூறினார். அதை கேட்ட ஜுபைர், இப்னு அப்துல் முத்தலிப் ஏன் இவ்வாறு இவர் கைவிடப்பட்டார் என வினவினார்கள். அப்போதுதான்
மேற்கூறப்பட்ட கோத்திரத்தார் இணைந்து இச்சிறப்புமிகு ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார்கள். அதன்பின் அனைவரும் ஆஸ் இப்னு வாயிலிடமிருந்து அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அவரது உரிமையை பெற்று தந்தார்கள். ஆதாரம் தபக்காத் இப்னு சாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உழைக்கும் காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபத்தின் ஆரம்ப காலத்தில் குறிப்பிட்ட தொழில் எதையும் செய்து வரவில்லை. எனினும் சாது கிளையாரின் ஆட்டு மந்தையை மேய்த்ததாக பல அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது. அவ்வாறே மக்கா வாசிகளின் ஆடுகளையும் மேய்த்து கூலியாக தானியங்களை பெற்று வந்தார்கள். ஆதாரம் சஹீஹ் அல் புகாரி. வாலிபம் அடைந்தவுடன் ஆடு மேய்ப்பதை விட்டுவிட்டு சாயிப் இப்னு அபு சாயிப் அல் மக்ஜூமி என்பவருடன் இணைந்து வணிகம் செய்ய தொடங்கினார்கள். அவருக்கு நம்பிக்கைக்குரிய மிகச்சிறந்த தொழில் நண்பராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளன்று அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். என் சகோதரரே, என் தொழில் நண்பரே என கூறி அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றார்கள். ஆதாரம் சுனன் அபுதாவுத், இப்னு மாஜா, முஸ்னத் அஹமத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25வது வயதில் ஹதீஜா அவர்களின் வணிக பொருட்களுடன் ஷாம் சென்றார்கள். இது பற்றி இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், ஹதீஜா பின்த் குவைலித் சிறப்பும் வளமுமிக்க வியாபார பெண்மணியாக திகழ்ந்தார். தனது வியாபாரத்திற்காக ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அதில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதியை அவர்களுக்கு தருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாய்மை, நம்பகத்தன்மை போன்ற நற்பண்புகளை பற்றி அன்னார் கேள்விப்பட்ட போது அவர்களை வரவழைத்து எனது அடிமை மைசராவுடன் வணிகப் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஷாமில் வணிகம் செய்து வர வேண்டும், மற்ற வணிகர்களுக்கு கொடுத்து வந்ததை விட சிறப்பான பங்கை உங்களுக்கு தருகிறேன் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜாவை மனம் புரிதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக வணிகம் செய்து பெரும் வருவாயுடன் மக்கா திரும்பினார்கள். கதீஜா தங்களது பொருளில் இதற்கு முன் கண்டிராத பெரும் வளர்ச்சியை கண்டார். மேலும் மைசராவும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கண்ட நற்பண்புகள், உயர் சிந்தனை, பேச்சில் உண்மை, நம்பகத்தன்மை ஆகியவற்றை ஹதீஜாவிடம் விவரித்தார். கணவரை இழந்திருந்த ஹதீஜாவை பல குரேஷி தலைவர்கள் மனமுடிக்க விரும்பிய போது அதனை மறுத்து வந்த ஹதீஜா தனக்கு ஏற்ற கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என முடிவெடுத்தார். தனது எண்ணத்தை தோழி நஃபீசா பின்த் முனப்பிஹ் இடத்தில் தெரிவித்தார். நஃபீசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹதீஜாவின் விருப்பத்தை கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை ஒப்புக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தந்தையின் சகோதரர்களிடம் இது பற்றி கூறினார்கள். அவர்கள் கதீஜாவின் தந்தையுடைய சகோதரரிடம் பேசி திருமணத்திற்கு முடிவு செய்தார்கள். ஷாமிலிருந்து திரும்பிய 3வது மாதத்தில் அந்த இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. அதில் ஹாஷிம் கிளையாரும் முலர் கோத்திரத்தின் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 மாடுகளை மஹராக கொடுத்தார்கள். அப்போது கதீஜா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயது 40, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வயதோ 25. அவர் அறிவாலும் செல்வத்தாலும் குடும்பத்தாலும் மிகச்சிறந்த பெண்மணியாக விளங்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவரே முதல் மனைவி. இவர் மரணித்த பின்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு பெண்களை மணமுடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிள்ளைகளில் இப்ராஹீமை தவிர அனைவரும் அன்னை ஹதீஜாவுக்கு பிறந்தவர்கள்தான். முதல் குழந்தை காசிம். இவருடன் இணைந்தே நபி அவர்களுக்கு அபுல் காசிம் என்ற புனைப்பெயர் கூறப்படுகிறது. பிறகு ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா, அப்துல்லா ஆகியோர் பிறந்தனர். இந்த அப்துல்லாவுக்கு தையீப், தாஹிர் என்ற வேறு பெயர்களும் உண்டு. ஆண் மக்கள் அனைவரும் சிறு வயதிலேயே மரணமடைந்தனர். பெண் மக்கள் அனைவரும் இஸ்லாம் வரும் வரை வாழ்ந்து இஸ்லாமை ஏற்று ஹிஜ்ரத்தும் செய்தார்கள். ஃபாத்திமாவை தவிர்த்து மற்ற மூவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலேயே மரணமடைந்து விட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பின் 6 மாதம் கழித்து ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா மரணமடைந்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம், ஃபதுல் பாரி. காபாவை செப்பனிடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவராகுதல்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 35வது வயதில் குரைஷியர்கள் காபாவை புதுப்பித்தார்கள். காபா ஒரு ஆள் உயரத்திற்கு பாறைகளால் கட்டப்பட்டிருந்தது. அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலிருந்தே மேல் முகடையின்றி 9 முழம் கொண்டதாக இருந்தது. அதன் சுவரும் கட்டடங்களும் சிதிலமடைந்து இருந்தன. இந்த நிலையில் காபாவினுள் வைக்கப்பட்டிருந்த பொக்கிஷங்களை ஒரு கூட்டம் திருடிச் சென்று விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் ஆவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன் மக்காவில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் காபாவின் கட்டடம் மேலும் பாதிப்படைந்து விட்டது. அதன் மீது கொண்டிருந்த மரியாதையின் காரணமாக குரேஷியர்கள் அதை புதுப்பிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாயினார்கள். அதனை ஹலாலான தூய்மையான அனுமதிக்கப்பட்ட வருமானத்தை கொண்டே செப்பனிட வேண்டும். வட்டி, விபச்சாரம், திருட்டு போன்ற பொருட்களின் மூலமாக செப்பனிடக்கூடாது என அனைவரும் கூடி முடிவெடுத்தனர். இந்த நிலையில் பழைய கட்டடத்தை எவ்வாறு இடிப்பது என அனைவரும் அஞ்சினார்கள். வலீது இப்னு முகீரா மக்ஜூமி கடப்பாறையை எடுத்து, அல்லாஹுவே, நான் நன்மையை நாடியே இதை செய்கிறேன் என்று கூறி ருக்னுல் யமானி ருக்னுல் ஷாமியின் பகுதிகளை இடித்தார். அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாததை கண்ட குரேஷியர்கள் அச்சம் தெளிந்து அவருடன் இணைந்து இடித்தார்கள். இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அமைத்த அஸ்திவாரம் தென்பட்டது. பிறகு காபாவை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒரு பகுதியை கட்ட வேண்டும் என முடிவு செய்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் பாக்கூம் என்ற ரோமானிய பொறியியல் வல்லுநரனின் மேற்பார்வையில் கட்டத் தொடங்கினர். இறுதியாக ஹஜ்ரத் அஸ்வத்தின் இடம் வந்தபோது அதை அதற்குரிய இடத்தில் வைப்பது யார் என்பதில் பிரச்சினை எழுந்தது. அது பற்றிய சர்ச்சை 4 அல்லது 5 நாட்களாக தொடர்ந்தது. சர்ச்சை கடுமையாகி போராக மாறிவிடும் அபாயம் எழுந்தது. அப்போது அபு உமையா இப்னு முகீரா மக்ஜூமி அந்த மக்களிடம், இந்த புனித பள்ளிவாசலில் முதன் முதலாக நுழைபவரை நடுவராக்கி அவரது ஆலோசனையை ஒப்புக்கொள்ளுங்கள் என கூறினார். இக்கருத்தை அனைவரும் மனமாற ஏற்றனர். அவர்கள் ஆவலுடன் காத்திருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முதலாம் அவராக நுழைந்தார்கள். அவர்களை கண்ட அந்த மக்கள், இதோ முஹம்மத் வந்துவிட்டார், இவர்தான் நம்பிக்கைக்கு உரியவர், இவரை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு அருகில் வந்தவுடன் விவரத்தை கூறினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விரிப்பை வரவழைத்து அதன் நடுவே ஹஜருல் ஹஸ்வத்தை வைத்தார்கள். பிறகு சச்சரவிட்டு கொண்டிருந்த கோத்திரத்தாரின் தலைவர்களை அழைத்து விரிப்பின் ஓரங்களை பிடித்து தூக்குமாறு கூற அதை அவர்கள் தூக்கினர். காபாவிற்கு அருகில் கொண்டு வந்தவுடன் தனது கரத்தால் ஹஜருல் அஸ்வத்தை எடுத்து உரிய இடத்தில் வைத்தார்கள். இது அனைவரும் ஒப்புக்கொண்ட மிக அழகிய தீர்வாக அமைந்தது. குரைஷியரிடம் ஹலாலான தூய்மையான அனுமதிக்கப்பட்ட செல்வம் குறைவாக இருந்ததால் வடப்புறத்தில் 6 முழங்கள் அளவு விட்டுவிட்டு காபாவை கட்டிவிட்டார்கள். அந்த இடத்திற்கு ஹதீம் என்றும் ஹஜர் என்றும் கூறப்படுகிறது. தாங்கள் விரும்பாத எவரும் காபாவினுள் நுழையக்கூடாது என்பதற்காக காபாவின் வாயிலை உயரத்தில் அமைத்தார்கள். காபாவை 15 முழங்கள் வரை உயர்த்தியவுடன் 6 தூண்களை நிறுவி அதற்கு முகடு அமைத்தார்கள். இந்த அமைப்பின்படி காபா ஏறக்குறைய சதுரமாக அமைய பெற்றது. அதன் உயரம் 15 மீட்டர்களாகும். ஹஜருல் அஸ்வத் உள்ள பகுதி மற்றும் அதன் எதிர்ப்புற பகுதியின் அகலம் 10 மீட்டர்களாகும். தவாப் செய்யும் இடத்திலிருந்து ஹஜருல் அஸ்வத் 1.5 மீட்டர் உயரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. காபாவின் வாசல் உள்ள பகுதியும் அதன் பின்பகுதியும் 12 மீட்டர்கள் அகலமாகும். காபாவின் வாசல் தரையிலிருந்து 2 மீட்டர்கள் உயரத்தில் இருக்கிறது. காபாவின் அஸ்திவாரத்தை சுற்றி சிறிய முட்டுச்சுவர் கட்டப்பட்டது. அதன் உயரம் 25 சென்டிமீட்டர்களாகும். அதன் அகலம் 30 சென்டிமீட்டர்கள். இதற்கு ஷாதர்வான் என்று சொல்லப்படும். இதுவும் காபாவை சேர்ந்த பகுதிதான். எனினும் குரேஷியர்கள் அதை தவிர்த்து உள்ளடக்கி கட்டிவிட்டனர். ஆதாரங்கள் தபரி இப்னு ஹிஷாம். நபித்துவத்திற்கு முன் ஒரு பார்வை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே எல்லா மக்களிடம் உள்ள நல்ல பண்புகள் அனைத்தையும் தனக்குள் ஒருங்கி அமைய பெற்றிருந்தார்கள். நேரிய சிந்தனை, ஆழ்ந்த பார்வை, நுண்ணறிவு அனைத்தையும் தன்னகத்தே கொண்டிருந்தார்கள். நீண்ட மௌனத்தால் ஆழ்ந்து சிந்தித்து உண்மையை அறிவார்கள். தங்களது முதிர்ச்சியான அறிவாலும் தூய இயற்கை குணத்தாலும்
மனித வாழ்வின் பகுதிகளையும் மக்களின் செயல்களையும் சமூகத்தின் நிலைகளையும் தெளிவாக ஆராய்ந்து மக்களிடம் காணப்பட்ட மூட பழக்க வழக்கங்களை வெறுத்து ஒதுக்கினார்கள். மக்களுடன் மதி நுட்பத்துடன் பழகுவார்கள். அவர்கள் நன்மையானவற்றில் ஈடுபடும் போது தானும் கலந்து கொள்வார்கள். தீமையானவற்றில் ஈடுபட்டால் அவர்களை விட்டும் தனித்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது அருந்தியதில்லை, சிலைகளுக்கு பலியிடப்பட்டதை உண்டதில்லை, சிலைகளுக்கான விழாக்களில் கலந்து கொண்டதில்லை, சிலைகளை முற்றிலுமாக வெறுத்தார்கள். லாத் உஸ்ஸாவை கொண்டு சத்தியம் செய்வதை சகித்து கொள்ள மாட்டார்கள். இறைவனின் பாதுகாப்பு அவர்களை சூழ்ந்திருந்தது. உலக இன்பங்களின் மீது ஆசை தோன்றும் போதும், தவறான அறியாமைக்கால பழக்க வழக்கங்களின் மீது ஆவல் ஏற்படும் போதும் அவற்றிலிருந்து அல்லாஹ்வின் அருளால் தடுக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அறியாமைக்கால செயலை செய்ய வேண்டுமென நான் இருமுறை மட்டுமே விரும்பினேன். அந்த இருமுறையும் அல்லாஹ் என்னை தடுத்து விட்டான். பிறகு அல்லாஹ் தூதுத்துவத்தை எனக்கு அருளும் வரை அந்த எண்ணம் ஏற்பட்டதே இல்லை. ஓர் இரவு மக்காவின் மேற்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவரிடம், என் ஆடுகளை நீ பார்த்துக்கொள், மக்காவில் வாலிபர்கள் ராக்கதை பேசுவது ஒன்று நானும் பேசி வருகிறேன் என்று நான் கூறினேன். அவர் ஒப்புக்கொண்டார். நான் வெளியேறி மக்காவினுள் நுழைந்து அதில் முதல் வீட்டை கடந்தேன். அங்கு இசை சப்தத்தை கேட்டு அது என்னவென்று விசாரித்தேன். அதற்கு மக்கள், இன்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிந்து இன்று முதல் இரவு என்று கூறினார்கள். நான் அதை கேட்க அமர்ந்தவுடன் நான் செவியேற்காத வகையில் அல்லாஹ் என்னை தடுத்து தூங்கச் செய்து விட்டான். இறுதியில் சூரிய வெப்பம்தான் என்னை எழுப்பியது. எனது தோழரிடம் நான் சென்றபோது அவர் என்ன நடந்தது என விசாரிக்க நடந்ததை கூறினேன். அதற்கு பிறகு நான் எந்த ஒரு தீய செயலையும் செய்ய எண்ணியதே இல்லை. ஆதாரம் முஸ்தத்ரக்குல் ஹாகிம். ஜாபீர் இப்னு அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், காபாவை புதுப்பிக்கும் பணியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்பாஸும் கல்லை எடுத்து கொடுக்கும் பணியை செய்தார்கள். அப்போது அப்பாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உங்களது கீழாடையை கலற்றி புஜத்தில் வைத்து கொண்டால் கற்கள் அழுத்தாமல் இருக்கும் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆடையை கலற்றி புஜத்தில் வைத்தவுடன் கண்கள் மேலே சொருக மயக்கமடைந்து விட்டார்கள். பிறகு அவர்கள் தெளிவடைந்து, எனது கீழாடை, எனது கீழாடை என்று கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பாஸ் ஆடையை உடுத்தி விட்டார்கள். அதற்கு பின் அவர்களது மறைவிடத்தை எவரும் பார்த்தது இல்லை. ஆதாரம் சஹிஹுல் புகாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது கூட்டத்தாரிலேயே மிக இனிய குணம், உயர் பண்பு, சிறந்த ஒழுக்கம், மனிதாபிமானம் உடையவர்களாகவும், மேலும் மென்மையானவராகவும், நன்மை செய்யக்கூடியவராகவும், அமானிதம் பேணி வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுபவராகவும் இருந்தார்கள். இந்த உயர் பண்புகளைக் கண்ட அவர்களது சமூகத்தார்கள் அவர்களை அல் அமீன், நம்பிக்கையாளர் என்று அழைத்தனர். அவர்கள் பிறர் சிரமங்களை தானே தாங்கிக் கொள்வார்கள், இல்லாதோருக்கும் எளியோருக்கும் கொடுப்பார்கள், விருந்தினரை உபசரிப்பார்கள், சிரமத்தில் தவிப்பவர்களுக்கு உதவுவார்கள். இவ்வாறுதான் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணிக்கிறார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி.